வெடிச்சிருக்கு. அந்த வெடிப்புகள் வந்து அந்த மின்னல் தாக்குறதால இடம்பெற்றதா சொல்றாங்க. இந்த அவருடைய சமாதி இந்த இடத்துல வெடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன் 1400 யானைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இலங்கையில் காடுகளையும் மிருகங்களையும் அழித்து கிராமங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இந்த 1400 யானைகளும் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒருவரால் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இயற்கையை அழித்ததால் இயற்கை அவர் மீது கொண்ட கோபம் ஆத்திரம் காரணமாக அவர் இடி விழுந்து இறந்து போனதாக சொல்லப்படுகிறது. அவர் இறந்து 100 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. ஆனாலும் இயற்கைக்கு அவர் மீது கொண்ட கோபமும் ஆத்திரமும் இன்னும் அடங்கவில்லை என்றே கூறலாம். காரணம், இன்றும் அவருடைய சமாதியில் இடி விழுகிறது. ஒரு த்ரில்லிங்கான இடத்துக்கு நாங்க முதல்ல இந்த வீடியோ ஆரம்பத்திலே உங்களை கூட்டி போறோம். இவர் வந்து கடைசி அவர் சாகும் போது மின்னல் தாக்கி தான் இறந்தாரு அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்கிறது. ஒரு யானையை கொண்டாலே எவ்வளவு பெரிய பாவம்னு சொல்லுவாங்க.